மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாக்களால் விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படும் என்பதாலேயே அதனை அஇஅதிமுக ஆதரிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் 70 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நடைபெற்ற விழாவில் அடிக்கல் நாட்டினார். இந்த மாவட்டத்தில் வளர்ச்சி திட்ட ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் சார்பில் பூர்ணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் கதர்வாரியத்துறை அமைச்சர் பாஸ்கரன் ஆகியோர் உடனிருந்தனர். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மாநிலத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 140,636 விவசாயிகளுக்கு 146 கோடி இடுபடல் நிவாரண உதவித்தொகை வழங்கிய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 220 புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். மேலும் முடிவற்ற 844 திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். தேர்வு செய்யப்பட்ட 15,605 பயனாளிகளுக்கு 72 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். மேலும் லடாக் எல்லையில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர் பழனியின் மனைவுக்கு கருணையின் அடிப்படையில் இளநிலை உதவியாளர் பணிக்கான நியமன ஆணையையும் முதலமைச்சர் வழங்கினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.